சம்பந்தமாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இப்ப நீங்க வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது, அதுக்கு நாங்க எப்படி அப்பீல் போனதுக்கு முயற்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கணும், ஒவ்வொரு பள்ளியிலும் யார் சீனியாரிட்டி டீச்சர்ஸ் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அடிஷனலாக நாங்கள் வந்து ஹெச்எம் அந்த பணியை நாங்கள் பார்க்க சொல்லியிருக்கணும். அதனால் அது கவலைப்பட தேவையில்ல. அவங்க அடிஷ்னலாக அதை பார்க்க சொல்லும்போது அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுதியான இடைக்காலத்துக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஆசிரியர் நியமித்திருக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஆசிரியர் இல்லையே அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே எதுவும் நின்று விடாது. அதனால் அது வந்து அவங்கள்ட்ட நான் சிஐபிஎஃப் நான் பேசும்பொழுதே அது இன்னாகிரேஷன் பேசும்போதே தயவுசெய்து பத்திரிகை துறை சார்ந்திருக்கிற நண்பர்களும் ஒரு தலைப்பு செய்திகள் போடும்போது தலையே இல்லாமல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றதெல்லாம் சொல்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம். அடிஷனல் சார்ஜ் போட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வழக்குகள் நல்ல நிலுவையில் வரும், நல்ல முடிவில் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஆசிரியர்கள் நம்ம வாய்மொழி உத்தரவு போயிருந்து சொல்லி ராமதாசன் அறிக்கை வெளியிட்டார். ரீட்டைன் தற்காலிக தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிடிஎஸ் லெவலில் அந்தந்த எஸ்எம்சிஸ் லெவலில் பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு பாடம் சொல்லித்தரதில் வந்து பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நம்ம பண்ணக்கூடியதான். அது தற்காலிக ஆசிரியர்கள் தெரியும், குறிப்பாக நம்ம வந்து இப்போ டிஆர்பி மூலமாக நாங்கள் எடுக்க அவங்க வந்து அதுக்கு தந்தப்ப அவங்களுடைய இடங்கள் போகும்போது அவங்களுக்கு தெரியும். ஓகே சார்.